வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் காரைக்குடி தாலுக்கா சேர்ந்த ஒரு கிராம விவசாயி. என்னுடைய பாரம்பரிய தொழில் விவசாயமாக இருந்தது. அந்த விவசாயத்தை தொடர்ந்து நடத்துகிற பொழுது பல்வேறு நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கு பிறகு தொழில்நுட்பங்களை கடைபிடித்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு விவசாய அதிகாரிகள் சொன்னதுனால இந்த தென்னை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எடுத்து இந்த இப்போ நாம் இருக்க இடம் வந்து 200 ஏக்கர். அந்த 200 ஏக்கரில் 120 ஏக்கர் தென்னை போட்டிருக்கேன். அதில் ஒரு 6000 கன்று போட்டிருக்கேன். 6000 கன்றுக்கும் 6 போர் வச்சு 6 பேர் காலையில் போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் அந்த 6 பேருடைய தேவை இருந்தது. அதுக்கு பிறகு தண்ணி ஆட்கள் கிடைக்கிறதும் ரொம்ப மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்போ ஆள் பற்றாக்குறையை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது, ஏற்கனவே சொட்டு நீர் போட்டோம், மொபிடெக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அஜித்குமார்னு ஒரு பாவகுடிக்காரர் வந்து சொன்னார். அதிலிருந்து அந்த கம்பெனியை தொடர்பு கொண்டோம். இவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு நீங்கள் இப்படி போட்டீங்கன்னா தான் நல்லது அப்படிங்கிற பல விளக்கங்களை பல நேரங்களை எடுத்து சொன்னாங்க. அது எனக்கு முதல்ல பயமாக இருந்தது, அது செயல்படுமான்னு தெரியாது. அதனால் முதல்ல ஒரு 40 ஏக்கருக்கு போட்டேன். 40 ஏக்கரில் போட்டு அந்த தண்ணியை பாய்ச்சலுக்க அனுமதிக்கிற போது அது தண்ணி சரியாக பாய்ஞ்சிச்சு. அப்போ அந்த 40 ஏக்கரில் போட்டதுக்கு 4 பேர் வேலையாள் தேவையில்லாமல் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு மொத்தம் 120 ஏக்கர்லேயும் போட்டோம். 120 ஏக்கர்லேயும் 6000 கன்று. 6000 கன்றுக்கு 6 பேர் தண்ணி பாய்ச்சினாங்க. இப்போ அந்த 6 பேரையும் நிறுத்தியாச்சு. அதில் முதல்ல மொபிடெக் சொல்கிறது எங்களுக்கு கூட கொஞ்சம் அதில் நம்ப தன்மை குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு முறை போட்டோடனே இந்த நம்மளுக்கு வேலையாள் மிச்சம் எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறது அது மிகுந்த லாபமாக தெரிஞ்சிச்சு. அது தவிர விஞ்ஞான ரீதியாக அந்த மரங்களுக்கு இரவில் தான் தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிறது இந்த ஆபரேஷன் ஆயிருங்கிறதுக்காக இரவில் தான் தண்ணி பாய்ச்சறதுக்கு அந்த விஞ்ஞானம் சொல்லுதுங்கிறதுனால இரவில் போடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. கூலி ஆள்களை விடுறது இரவில் பாய்ச்சிடுறது, பாம்பு மற்றவர்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க இரவில் பாய்ச்ச முடியலை. அதனால் இந்த தண்ணி வந்து வெயிலால் ஆவியாகிறது ஒரு வகையில் நிறுத்தப்பட்டுச்சு. ஒரு கண்ணுக்கு எவ்வளவு தண்ணி போகணும்னு 100 லிட்டர் போகணும்னா 100 லிட்டர் கரெக்டாக ஃபீட் பண்ணி வச்சாச்சுன்னா அந்த 100 லிட்டர் தாராளமாக பாய்ஞ்சிருது. அதனால் கண்ணுகளுடைய வளர்ச்சி முதல்ல நாங்கள் மேனுவலாக பாய்ச்சதை காட்டிலும் இப்போ வளர்ச்சி கூடுதலாக போகுது. இளநீ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாலை விட்டு குறும்பை விட்டு எல்லாம் வந்து நீர்ச்சு. ஏற்கனவே நாங்கள் மனசாக பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு இதில் பாய்ச்சறதில் 60 லிட்டர் பாய்ச்சினாங்க, 40 லிட்டர் பாய்ச்சினாங்க. அந்த மாதிரி அளவுக்கு கணக்கு தெரியாமல் அவங்க சாப்பிட்ற நேரத்தில் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால இது மொத்தத்தும் இந்த தோட்டத்தை ஒரே அளவாக 6000 கன்னையும் ஒரே ஆள் எங்களுடைய சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்கார், அவரே செல்லில் ஆப்ரேஷன் பண்ணிடுவார். அப்புறம் அவருடைய சொந்த ஊருக்கு ராத்திரி போயிடுறாரு, அங்கே போனோடனையும் அங்கே இருந்தபடியே போட்டுடுறாரு. அப்போ அதனால் தண்ணி பாயிறது எந்த தடையும் இல்லாமல் பாஞ்சிடுது. ப்ரெஷர் எவ்வளவு, கரண்ட்டினுடைய தன்மை எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு, எத்தனாவது வால்வில் பாயுது, அப்படிலாம் நம்ம சூப்பர்வைசர் பார்க்குறார். அப்போ அடுத்த அதுக்கு மாத்திரக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருது. நானே வீட்டில் இருந்துக்கிட்டு பார்க்குறேன், எங்கள் சூப்பர்வைசர் பார்க்காத ஒரு வேலை இருந்தால் இந்த மாதிரி இந்த கண்ணுக்கு தண்ணி போகலையப்பா அப்படின்னு கேட்டால் அவர் கரெக்டாக பார்த்துட்டு இது இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறார். மொபிடெக்குங்கிற கம்பெனி ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறதுக்கு இது ஒன்று தான். அது நான் பல கம்பெனி இதுக்கடையில் மறுபடி அந்த ஸ்டாலிலே போய் பல கம்பெனியாக அவங்க போட்டிருந்த இடமெல்லாம் பார்த்துட்டு இது தான் சரியான அளவுக்கு இருக்குது, நம்பிக்கையான தன்மையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இதை செஞ்சுருக்கேன். இன்னமும் அதிகமாக செய்கிறதுக்கு இன்னும் 200 ஏக்கரில் இன்னும் மிச்சமும் அது தான் போட்டு போகிறதுக்காக இருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸிபிஷனை பார்க்க வர்றது மாதிரி பார்க்குறாங்க. இப்போ எப்படிங்க செல்லில் தண்ணி பாய்ச்சதுங்க, அதுதான். அப்புறம் அடிக்கடி அவங்களுடைய மொபிடெக்கனுடைய நம்பரை கொடுத்து அவங்க தொடர்பு கொண்டு அவங்களும் சந்திச்சு ரொம்ப ஸ்மூத்தாக வருவாங்க, வந்து பார்த்துட்டு இது பண்ணுறாங்க. சராசரியாக நான் ஒன்றை மாத்திரம் பார்க்கல, 10 இடத்த பார்த்துட்டு தான் செஞ்சேன். அதில் இஸ்ரேலினுடைய வேலை தொழில்நுட்பத்தை இதில் செஞ்சுருக்காங்க.
இஸ்ரேல் தான் உலக நாடுகள்லேயே சிறந்த இரிகேஷன் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டேன், இவங்க அங்கேருந்தபடியே அந்த வால்வெல்லாம் தயார் பண்ணி இஸ்ரேலுக்கானுடைய முறைப்படியே இங்கே செய்கிறதுனால முழு சக்ஸஸ் முழு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நானும் இன்னமும் செய்ய இருக்கிறேன். மற்றவர்களும் நீங்கள் போடணும்னு சொன்னால் நீங்கள் போடலாம் சார். முதல்ல இந்த மொபிடெக் மூலமாக அந்த ட்ரிப்பிரிகேஷன் துல்லிய நீர் பாசனம் போடுறதுக்கு முன்னாடி கண்ணுகள் வாடலாகவும் வளர்ச்சி குறைவாகவும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வேண்டிய ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாலும் கூட தண்ணியினுடைய கிரமமான தண்ணி கிடைக்காதனால அதனுடைய ஈல்டிங் வந்து முழுமையான அளவுக்கு நம்ம அதை பெற முடியலை. பிறகு இப்போ திட்டமிட்ட அளவுக்கு தண்ணி தினை இந்த கிழமை இன்ன நேரத்துக்கு பாயுது அப்படிங்கிற போது அது ஒரு நாளைக்கு 100 லிட்டர் குடிக்கணும், விஞ்ஞானத்தில் 100 லிட்டர் குடிக்கணும், 120 லிட்டர் குடிக்கணும்னு கொடுக்கறத அதை ஃபீட் பண்ணோன்னு டெய்லி அது 100 லிட்டர் 120 லிட்டர் போனோன்னு இப்போ அந்த பாலை பறியாதெல்லாம் பறியுது. அந்த சின்ன இந்த பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் சின்ன இந்த இதெல்லாம் வந்து இப்போ இந்த இதுக்கு பிறகுதான் மொபிடெக்கினுடைய முயற்சியில் அந்த சீராக தண்ணி பாய்ச்ச உடனே அந்த பிஞ்சுகள்லாம் இப்போ விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே இதே மாதிரி தண்ணியை விட்டுட்டு உரமெல்லாம் வச்சோம், அதே உரம் தான் இப்போ வச்சோம். ஆனால் அந்த தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த இது பிஞ்சுகள்லாம் எல்லா மரங்களும் கிட்டத்தட்ட 1000 மரம் விட்டுருச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்துட்டு இந்த கண்ணு வளர்ச்சி இது எப்படி போட்டிருக்கீங்க, இந்த ஆட்டோமேஷன் எப்படி அப்படிங்கிறத கேட்டு 2-3 பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரே சிபாரிசு பண்ணியிருக்கார். ராக்கி பண்ணியை போய் பார்த்துட்டு எல்லாம் தெரியும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து பார்த்து செஞ்சது. இது 6000 கண்ணுக்கு 120 ஏக்கருக்கு 6 போரில் 2-2 போர் இணைப்பு போட்டு அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு 32 வால்வு இருக்குதுல, செகண்ட் ஃபேஸில் 58 வால்வு இருக்குது, தேர்ட் ஃபேஸில் 52 வால்வு இருக்குது. இந்த 52 ஒரே நேரத்தில் இந்த 3 சர்க்கியூட்டும் பாயும். அது பாஞ்சு நீளத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது சின்ன கண்ணுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுருப்போம் தண்ணி, பெரிய கண்ணுக்கு கூட வச்சுருப்போம். அந்த ஃபேஸில் தோன்றது கிட்டத்தட்ட எல்லாமே இரவு நேரத்திலேயே இந்த ஃபேஸ் எல்லா 3 ஃபேஸும் பாஞ்சிரும். நான் மொபிடெக் மேலே பற்றாளர் தனி பற்றாளர் கிடையாது, எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் நான் பெற்ற லாபத்தை நான் பெறுகிற அந்த சிக்கனத்தை தண்ணீர் சிக்கனத்தை எனக்கு கிடைக்கிறதுங்கிறத மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிறோனுங்கிறதுக்காக நான் இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன். நிறைய இந்த நல்ல வழிகாட்டினதுனால என் பண்ணை சிறப்பாக வளருது. அந்த சிறப்பாக வளர்கிறதுக்கு ஆட்டோமேஷன் மொபிடெக் கம்பெனிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.